பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பு கலந்த நல் வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். நடைபெற இருக்கின்ற ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் போட்டியிடுகிறோம் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதிமுக சார்பா நீங்க போட்டியிடுறீங்க, இல்ல இப்போ சின்ன ஏதாவது பிரச்சனை வருமா? அவர்கள் தனியா ஒரு அணியில செயல்பட்டு வராங்க, இப்ப நீங்க முன்னதா வேட்பாளர் போட்டியிடணும்னு சொல்றீங்க, சின்னத்துல ஏதாவது பிரச்சனை வருமா? இன்று வரை அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் கழக ஒருங்கிணைப்பாளராக டிசம்பர் மாதம் நடந்த கழக அமைப்பு ரீதியான தேர்தல், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்களும் வாக்களிக்கின்ற உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நான் ஒருங்கிணைப்பாளரும் அன்பு சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளரும் 2026 வரை 5 வருடங்களுக்கு ஒருங்கிணைப்பாளரவும் இணை ஒருங்கிணைப்பாகவும் செயல்படலாம் என்ற அங்கீகாரத்தை 1.5 கோடி தொண்டர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து முழு உரிமையும் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற நாங்கள் எங்களுக்கு முழு உரிமை இரட்டை இலை கற்பதற்கு முழு உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளேன். இரட்டை இலை சின்னத்தில் உரிமை கோரி நான் ஏ அண்ட் பி ஃபார்மில் கையெழுத்திடுவதற்கு கையெழுத்திடுவேன், அது அவருடைய விருப்பம். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்காக இருக்கிறது. இந்த மாதிரி தீர்ப்பு வராத சூழ்நிலையில் இந்த தேர்தல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் சமீபத்தில் நடந்த இந்திய தேர்தல் ஆணையத்தில் நடந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் நாங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதி தான் அங்கு கலந்து கொண்டு இருக்கிற செய்தி உள்ளாட்சி தேர்தலில் நான் ஒருங்கிணைப்பாளரமோ அவர் இணை ஒருங்கிணைப்பாகவும் இருந்தோம். அந்த சூழலில் அந்த தேர்தல் நடைபெற்றது. தலைமை கழகத்தினுடைய நிர்வாகி ஏஎன்பி ஃபார்மில் கையெழுத்திடுவதற்காக என்ன வந்து கையெழுத்து கேட்டபொழுது நான் அதில் கையெழுத்து போட்டு அவரிடம் அனுப்பினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்தான் அதில் கையெழுத்திடவில்லை. அதனால் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் கழகத் தொண்டருக்கு ஏற்பட்டது. அதற்கு நான் காரணம் அல்ல என்பதை தெரிவித்துள்ளது. நன்றாக தெரியும், 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழு, அது எந்த அளவிற்கு அந்த பொதுக்குழு சட்டவிரோதமாக நடத்தப்பட்டது, ஒருமுகமாக நடத்தப்பட்டது, அதில் நாங்கள் அவமானப்படுத்தி வெளியேற்றப்பட்டோம். அதுதான் அங்கு நடைபெற்றது. அனைத்து மக்களும் 1 கோடி தொண்டர்களும் நன்றாகவே அறிவார்கள், பொதுமக்கள். அந்த சூழ்நிலையில் என் பொதுக்குழு கூடுவதற்கு என்னுடைய இசைவு தேவை. என்னுடைய இசைவு இல்லாமலேயே பொதுக்குழு 11ஆம் தேதி கூட்டப்பட்டது. அந்த பொதுக்குழுவில் நாங்கள் கலந்து சட்டவிரோதமான பொதுக்குழு என்பதால் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை. அந்த பொதுக்குழுவில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தோம் என்பதுதான் நிரசமான உண்மை. சார், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ தனித்தனியே அறிவிப்புகள் கொடுப்பதன் மூலமாக மேலும் கட்சியில பிளவு சின்னம் முடங்குறது போன்ற நிலைகள் தானே தொடரும். எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மார்கள் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக, தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இன்றைக்கும் இருக்கின்றோம், எப்பொழுதும் இருப்போம். இன்று வரை இந்த நிமிஷம் வரை இன்னும் எப்பொழுதும்
இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை, தொண்டருடைய கோரிக்கையும் அதுதான். உங்களுடைய தலைமையிலான அதிமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க, கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கூட எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில கட்சி மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த அனைத்து கூட்டணி சகோதர நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் நாங்களே சென்று புரட்சி பாரதம் மற்றும் பல கட்சிகளின் ஆதரவை நாங்களாகவே கோருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, இபிஎஸ் அணி கூட தான் இப்பவும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களே, உங்ககிட்ட அந்த மாதிரி அணுகிருக்காங்களா? எங்களிடமும் கூட்டணி கட்சிகள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பாஜக உங்க கூட்டணியில பாஜக இருக்கு, அவங்களும் போட்டியிடலான்றதுனால 14 பேர் கூட குழுவும் அமைச்சு பயணப்படுறாங்க. இன்னும் அவங்களோட நிலைப்பாடை அறிவிக்கல. எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவங்க இன்னைக்கு மாலை போய் பேசுவதா சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை பாஜக போட்டிட்டு அவங்க நிலைப்பாடு என்னதான்? பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு விருப்பம் எங்களிடம் தெரிவித்தால் உறுதியாக நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிப்போம். அப்போ நீங்க போட்டியிட மாட்டீங்களா சார்? தேசிய கட்சியாக இருப்பதனால், அவர்களுக்கு நாடாளுமன்றத்தை எதிர்நோக்கி இருப்பதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நல்வாய்ப்பாக ஏற்படும் என்பதனை கருதி அவர்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம். இவர் கேட்கிறார், அவர்களை விட்டுக் கொடுப்பதாகத்தான் கேட்கிறாரு. நாங்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி அல்ல ஈரோடு கிழக்கு தொகுதி, அது மாநில கட்சியான தமிழ் மாநில காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி. அவர்கள் போட்டியிட விரும்பவில்லை என்று சொல்லும்போது இந்த கூட்டணியில் இருந்த அனைவருக்கும் விருப்பம் தெரிவிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் யார் கேட்டாலும் தலைமை கூடி முடிவு இருக்கும். அதிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட விருப்பத்தை தான் உறுதியாக நாங்கள் ஆதரவு அளிப்போம். இந்த பிரச்சனை வந்து ஆளும் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தலில் வெற்றி அடைவதற்கான வழி ஏற்படும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பட்ட திமுக கடந்த இந்த 1.5 வருடங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் தான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகவே உறுதியாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முடக்குவதற்கு எந்த காலத்திலும் பன்னீர்செல்வம் தடையாக இருக்க மாட்டான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 23ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறீங்க, ஈரோடு கிழக்கு சம்பந்தமாக தான் ஆலோசனை நடத்திருக்கு, அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குமா? அது 23ஆம் தேதி நாளை மறுநாள் நடக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைமைநிலை செயலாளர் கூட்டம் உறுதியாக நடக்கும். அந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களையும் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளையும் கருத்துக்களையும் கேட்டு நாங்கள் ஒரு நல்ல குழப்பத்தை உருவாக்கியது யார்? நாங்கள் அல்ல. இன்றைக்கும் சொல்கிறோம், அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகங்கள் இன்றைக்கு பல்வேறு அணிகளாக சக்திகளாக பிரிந்து கிடக்கின்ற இந்த அனைத்து சக்திகளும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அனைவரும் இணைந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கத்தை உருவெடுத்தார்களோ அதற்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதை நோக்கித்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம். தயாரா இருக்கோம். நாங்க யார்ட்ட நாங்களே முதலே சொல்றோம்ல, அனைவரும் ஒன்று சேரணும். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், தம்பி கூட கேட்டார், ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு, அதுதான் என்னுடைய பதிலாக இருக்கிறது. அனைத்து இந்திய அன்னார கழகத்தின் வேட்பாளரை மாவட்ட கழக செயலாளர்கள், ஈரோடு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள்,
தலைமை கலைஞர்கள் செயலாளர் கலந்து பேசி நல்ல முடிவு. இடைத்தேர்தல காரணமாக இப்ப பிரிந்து இருக்கக்கூடிய அணிகள் எல்லாம் ஒன்றிணைக்க ஏதாவது சூழல் இருக்கா சார்? இருந்தால் நாங்கள் வரவேற்போம். நீங்க அதுக்கான முன்னெடுப்பு எடுப்பீங்களா? அனைவரும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள், நல்லபடியா முடியும். அவங்க இப்ப வரைக்கும் கூட இது தொடர்பாக எந்த ஒரு பேச்சும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தோழமை கட்சிகள் அவர்களுக்குள்ளாக பேசி பிரிந்தால் நம்முடைய கூட்டணி வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்ற நிலையில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்க போட்டிடுவார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஒருவேளை அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு வேட்பாளர் முன்னிறுத்தினால் அவங்களை நீங்க ஆதரிப்பீங்களா? எங்களை பொறுத்தவரையில் இரட்டை இலை கிடைக்கவில்லை என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்படுது சின்னத்தில் தான் கூடியிருக்கிற சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி புதிசாகக்கூடிய சூழ்நிலை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு ஏற்படக்கூடாது என்றுதான் நாங்கள் இணைய வேண்டும் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ போராடி கொண்டு இருக்கிற தர்மயுத்தம் நல்ல யோசனை பண்ணி நீங்க பேசணும். கேள்வியாக்கணும் கழக சட்ட விதி, அந்த கழக சட்ட விதியை பிறதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய புரட்சி தலைவர் கொடுத்த சட்ட விதிக்கு வலு சேர்க்கின்ற இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த தர்மயுத்தமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய சட்ட விதி. கூடி பேசாதீங்க, மாண்புமிகு அம்மாவர்கள் காப்பாற்றிய சட்ட விதியை நாங்கள் தொடர்ந்து என்ன பாடுபட்டாலும் சட்ட விதியை காப்பாற்ற தான் இன்றைக்கு வந்து சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றத்தை சென்று சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சாதகமா வருமா? ஒன்று இன்னொன்று, இந்த உட்கட்சி பிரச்சனை ஆரம்பிச்சு ஏறக்குரிய ஓராண்டு நிறைவு பெறப்போகுது, இது எவ்வளவு நாள் புரளாங்க ஆகும்? இது கேரளா வீக் படுத்திடாதா இல்லை கட்சி பலவீனப்படுத்தா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு சட்ட விதி தான் செல்லும் என்ற நிலை தீர்ப்பாக வருகின்ற வரை இந்த சட்ட போராட்டம் தொடரும். இதுவரை எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை, அதனால் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். நீங்க நல்லா பார்த்துட்டு வரணும். திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி பொறுப்பேற்று வந்து தினமும் நாட்டில் நடக்கின்ற அத்துணை பிரச்சனையையும் மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே ஆள் நான் தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டம் வந்து இப்ப ஏற்கனவே சட்டப்பேரவை தலைவர்கள் ஒரு சரியான விளக்கத்தை அளித்து விட்டார். இருங்க, சட்டமன்ற விதிகளில் எதிர்கட்சி தலைவருக்கு என்ற பொறுப்பு தான் இருக்கிறது, மற்ற பொறுப்பு எதுவும் இல்லை. சட்ட விதியும் இல்லை, சரத்திலும் இல்லை. அதை நாங்களாகத்தான் விருப்பம் தெரிவித்தால், கட்சிகளுடைய விருப்பத்தை தெரிவித்தால் அது சட்டப்பேரவை தலைவருடைய சுய உரிமை. அது கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம், அது அவருடைய உரிமை என்று ஏற்கனவே சட்டப்பேரவை தலைவர் விளக்கமாக விளக்கம் அளித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தில் இப்போ வரைக்கும் என்ன ரெக்கார்டு இருந்துச்சு? இப்போ வரைக்கும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்ற ரெக்கார்டு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. பாஜக இல்ல, அது வந்து சிங்கிள் ஜட்ஜி எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை சொன்னார். டிவிஷன் பெஞ்ச் வழங்கிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அடுத்த நிலையை போய் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதை எதிர்த்து தான் நாங்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறோம். டிவிஷன் பெஞ்சினுடைய தீர்ப்பு எதிர்த்து தான் மேல்முறையீடு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சென்றிருக்கிறோம். அதில் தான் இப்பொழுது வாதங்கள் பிரதிவாதங்கள்லாம் முடிவெற்றிருக்கிறது, தீர்ப்பை எதிர்நோக்கிறது. நாங்க வந்து ஒன்றுபடணும் சொல்றோம், இதை நீங்க வந்து 1% கூட அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுறது நீங்க. பாஜகவினர் கூட இன்றைய தினம் மாலை அவங்க பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்காங்க, நீங்க எப்ப பேச்சுவார்த்தை நடத்துவோம்? இடைத்தேர்தல் மேல சந்திக்கிறீங்களா? இப்போ
உறுதியாக உங்களிடம் சொல்லி கொடுத்தா போய் சந்திப்போம். இடைத்தேர்தல் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்னு ஒரு ஃபார்முலா எழுதப்படாத ஒரு ஃபார்முலா இருக்கு. நீங்களே சொல்றீங்க எழுதப்படாத ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை முறியடிப்போம். வழிவகுக்கல வழி ஆரம்ப கட்டத்திலேருந்து கடந்த 23 பொதுக்குழுவிலிருந்து அதுக்கு வழிவகுத்தவர்கள் அவர்கள் தான். அது நிதர்சனமான உண்மை என்பது இன்றைக்கு பொறுப்பாக இருக்கிறது. மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க, மக்களுடைய பிரச்சனைகளை அரசு செய்ய தேவைய பிரச்சனைகளை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது. இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் நாங்கள் தான். நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பது நாங்கள் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கோம். உங்களுக்கு அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும், இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் புரட்சி தலைவர்கள் உருவாக்கினார்கள். இன்றைக்கு தொண்டர்கள் எங்கள் பக்கம் முழுமையாக இருக்கிறார்கள், பொதுமக்களும் எங்கள் பக்கம் முழுமையாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு பேருடைய ஆதரவை பெற்று உறுதியாக நாங்கள் எங்களுடைய கொள்கைகளில் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக சட்டவதியை உருவாக்கினாரோ அதில் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.